गुड मॉर्निंग टू ऑल सो इत वंदे उंगलुडैय नटराज इंस्टीट्यूट ऑफ टीएनपीएससी आफ्टर ए वेरी लॉन्ग टाइम नम्म वंदे मीट पण्रोम इप्पो वंदे पाथींग अप्पडिना नमक्कु नरैय तेर्वुगल वरपोगुदु एल्ला सब्जेक्टुम वंदे पाथींग अप्पडिना एल्ला कुरिप्पुगलुम मुख्यमाग एप्पडि शॉर्टकट एरियास मूलमा ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்கறது நம்ம வந்து பாத்தீங்கனா பிளான் பண்றோம் முக்கியமா வந்து பாத்தீங்கனா இந்த கிளாसेस எல்லா சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கிளாसेस எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா புதுசா ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆப்ல வந்து நீங்க எல்லா கிளாसेस அட்டெம் பண்ணிக்கலாம் டெஸ்ட் அட்டெம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்குது சோ அதுக்கு ஒரு முன்னோட்டமா வந்து பாத்தீங்கனா ஒரு சில ஷார்ட்கட் ஐடியா சொல்றேன் ரொம்ப நீங்க அதிகமா கேள்விப்பட்ட பெயர்கள தான் உதாரணமா வந்து பாத்தீங்கனா CSK எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சோ இந்த சீங்கிறது சைனா எஸ்ங்கிறது ஸ்ரீலங்கா ஸ்ரீங்கிறது சைனா எஸ்ங்கிறது ஸ்ரீலங்கா கே அப்படிங்கிறது கென்யா CSK அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் ஐடியா CSK அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் ஐடியா சீங்கிறது சைனா எஸ்ங்கிறது ஸ்ரீலங்கா கேங்கிறது கென்யா இது எதுக்கு உண்டான ஷார்ட்கட் ஐடியா அப்படிங்க கேட்டிங்க அப்படினா இந்தியா தவிர தேயிலை அதிகமாக உற்பத்தியாக கூடிய நாடுகள் தேயிலை உற்பத்தி இந்தியா தவிர டீ ப்ரொடக்ஷன் டீ வந்து வேற எந்தெந்த நாடுகள்ல அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஐடியா தான் நம்ம என்ன சொல்றோம் CSK-னு சொல்றோம் சோ இந்தியா தவிர தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் சொல்லி பாத்தீங்கன்னா சைனா ஸ்ரீலங்கா கென்யா CSK சோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் ஐடியாஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் ஐடியாஸ் இருக்குது உதாரணமா நமக்கு தெரிந்த பெயர்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிந்த பெயர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து விராட் கோலி எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சோ இங்க இனிஷியல் எஸ் னு வச்சுக்கோ எஸ் விராட் கோலி எஸ் விராட் கோலி KOHLI எஸ் விராட் கோலி இந்த பெயர் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் விராட் கோலி அப்படிங்கிற பெயர் வந்து எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் எஸ் னு சொல்லி சொல்றோம் எதுக்காக அப்படினா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படினா விராட் கோலி பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படிங்கிறது என்னன்னா Saddle Peak அப்படிங்கிறது அந்தமான இருக்கக்கூடிய உயரமான ஒரு பீக் உயரமான ஒரு மலை வி அப்படிங்கிறது விவேகானந்தா மேலா விவேகானந்தா மேலா என்பது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விழா ஐ அப்படிங்கிறது இந்திரா முனை சோ தென்கோடி முனை அப்படினு சொல்றோம் அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்குது ஆர் அப்படிங்கிறது ரோஸ் ஐலண்ட் அந்தமான் நிக்கோபார்ல இருக்குது ஏ அப்படிங்கிறது அபர்தீன் வார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்தமான் அங்க வந்து அந்த காலங்கள்ல வந்து அந்த பழங்குடியின மக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்ற முக்கியமான ஒரு போர் டி அப்படிங்கிறது 10 டிகிரி சேனல் நம்ம தேர்வுகள் அடிக்கடி கேட்பாங்க 10 டிகிரி சேனல் எங்க இருக்குது அந்தமான் நிக்கோபார் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாடப்பகுதியாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஷார்ட்கட் ஐடியா மூலமா நீங்க ஈஸியாக வந்து தெரிந்து கொள்ளலாம் ஷார்ட்கட் ஐடியாஸ் மூலமா ஈஸியா தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து CSK பார்த்தோம் சீனா சைனா கே அப்படிங்கிறது கென்யா அண்ட் எஸ்ங்கிறது ஸ்ரீலங்கா தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறோம் விராட் கோலி இது வந்து அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறோம் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் நேபாளம் அப்படிங்கிற நாடு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நேபாளம் என்ற நாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நேபாளம் அப்படிங்கிற நாட்டுடைய எல்லைகள் எந்தெந்த மாநிலங்கள் நேபாளம் அப்படிங்கிற ஒரு நாட்டின் எல்லைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த மாநிலங்கள் எதெல்லாம் எல்லைகளா இருக்கு இதுக்கு வந்து பஸ் ஞாபகம் வச்சுக்கோ நேபாளுக்கு வந்து பஸ்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பி அப்படிங்கிறது பீகார்
அண்ட் பெங்கால் யூ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் எஸ்ங்கிறது சிக்கிம் எஸ்ங்கிறது சிக்கிம் இதெல்லாம் நேபாள் பார்டர் அப்படிங்கிறோம் நேபாள் பார்டர் நேபாள் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து எல்லையாக கொண்ட மாநிலங்கள் அப்படின்னா நேபாளத்துக்கு பஸ்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க பீனா பீகார் பெங்கால் யூங்கிறது உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் எஸ்ங்கிறது சிக்கிம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் ஐடியாஸ் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம் இதற்காக மட்டுமே பிரத்யேகமாக ஷார்ட்கட் ஐடியாஸ் அது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் ஐடியாஸ்க்கிட்டே தனியாக ஒரு ஆப் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நட்ராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் நட்ராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி நட்ராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோக அந்த ஆப் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கேட்டுக்கலாம் 770-817-4460 தி ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஃபார் ஷார்ட்கட் ஐடியாஸ் ஷார்ட்கட் ஐடியாஸ் மூலமாக எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஆப் கூடிய சீக்கிரம் அதை வந்து விரைவில் வந்து நம்ம வந்து வெளியிட தயாராக இருக்கிறோம் அதனால் வந்து அதை வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லோரும் கடுமையாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எக்ஸாமில் ஜெயிக்கலாம் தேங்க்யூ